மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊழலுக்கு எதிரான தனது எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை பயணத்துக்காக அண்ணாமலை ராமேஸ்வரம் புறப்பட தயாராயிட்டாரு. நாளை துவங்க உள்ள பாத யாத்திரை பற்றி பல தலைவர்கள் கேலியும் கிட்டலும் செஞ்சிருக்கிறாங்க. சிலர் ஆவேசப்பட்டு நடைப்பயணத்தை நிறுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதலில் கிடைப்பது என்னமோ கேலியும் கிண்டலும் தான். அது போன்ற கேலி கிண்டல்கள் செய்த தலைவர்கள் யாருன்னு நீங்களே பாருங்க. நடைப்பயணம் என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணாமலையை பொறுத்தவரையில் நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் மிகப்பெரிய நடிகர். இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஆருயிர் அண்ணன் சிவாஜி அவர்களை விட மிகப்பெரிய நடிகர் யார் என்று சொன்னால் அது அண்ணாமலை தான். அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாத யாத்திரை போனால் தானும் ஒரு ராகுல் காந்தியாக நினைக்கின்றார். அவர் ராகுல் காந்தியாக கண்டிப்பாக ஆக முடியாது என்பதோடு மட்டுமல்ல, பாத யாத்திரை போகின்ற வரையில் அவர் தமிழக பாஜகனுடைய தலைவராக இருப்பாரா என்பது சந்தேகம். அண்ணாமலை வந்து நடைப்பயணம் மேற்கொள்ளிருக்காரு. ஒருவேளை அவருக்கு சுகர் இருக்கும் என்பது தெரில, அதனால டெய்லி நடந்தால் நல்லா இருக்கும் டாக்டர் சொல்லியிருப்பாரு. தெரியல, அதனாலலாம் எந்த பிரயோஜனம் வராது. முதல்ல பூத்தெல்லாம் வளர்க்கணும், பூத்துக்கு அப்புறம் மெம்பர்ஷிப்பு சேர்க்கணும், சேர்க்குற மெம்பர்ஷிப் ஓட்டு போடணும். சும்மா மிஸ்ட்ரி காலை வச்சுக்கிட்டு எங்கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது பத்திரிகைகளுடைய ஆதரவை வைத்து கொண்டு மீடியாவில் வந்து வார் ரூமை வச்சுக்கிட்டு நாமளே நம்ம புகழை பாடிக்கிட்டாக்க தேர்தல் வரும்போது நமக்கு இத்தனை நாள் பண்ணது ஆப்ரேஷனா இல்லையான்னு போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும். தம்பி நடக்கலாம், ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுக்கும்போது நடந்திருப்பார், இப்போ ஓடி இருப்பார். இப்போ அவருக்கு பயிற்சி இல்லாதனால கொஞ்சம் நடந்து விழுந்து ஃபிட் ஆகிக்கலாம். என்ன செய்வார், ஒரு பழைய இது இது திராவிட மாடல் குஜராத் மாடல் மாதிரி இது வெரி ஓல்டு மாடல். எங்கள் அண்ணன் வைக்க குறுக்கும் இருக்குமா நடந்து முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ராகுல் நடந்தார். என்ன வாக்கிங் போங்கன்னா பீச்சில் போங்க, பார்க்கில் போங்க, பூங்காவில் போங்க, ஏன் ரோட்டில் போய் தேவையில்லாதது. அது அவர் சொல்றதுக்கு என்ன நடந்து என்ன. இவங்க தான் இப்படின்னு பார்த்தா நடைப்பயணத்தை ரத்து செய்யணும்னு கோரிக்கை வைக்கும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த வசீகரனோட ஆவேசமான கோரிக்கையை நீங்களே பாருங்க. அண்ணாமலை நடைப்பயணம் போறாராம், என்னத்துக்கு நடைப்பயணம் போற? ஊழல் செஞ்ச ஊழலை தமிழ் திமுகவின் ஊழலை கேட்க போறாராம். நான் கேட்கிறேன், ஊழல் கர்நாடகாவில் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது 40% ஊழல், யார் பதில் சொல்றது? ரஃபேல் டாக்குமெண்ட் வாங்கினீங்களா? ரஃபேல் பிளான், ஒரு செல்போன் வாங்கினா கூட அதுக்கு பில் தர்றான். ஏன்னா இவ்வளோ பெரிய விமானங்கள் வாங்கினதுல இதுவரைக்கும் டாக்குமெண்ட்டை காணுங்கிறான். இப்படி ஒரு மோசமான ஒரு ஊழல் பெருவழிகள் கொள்ளையடிக்கின்ற அம்பானியும் அதானியும் வைத்து கொள்ளையடிக்கின்ற கூட்டம், இந்த கேவலமான கூட்டம் இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுறதுக்கு, ஊழலை பற்றி தாராளமாக கேட்கலாம். யார் தவறு செஞ்சாலும் கண்டிப்பதில் தவறு இல்லை, ஆனால் உனக்கு எந்த யோகிதையும் இல்லை. அண்ணாமலைக்கு ஊழலை பற்றி பேசுகின்ற யோகிதை, கேட்கின்ற யோகிதை அண்ணாமலைக்கு இல்லை. இதை மச்சிட்டு எதுக்கு நடைபெறணும்? தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் நான் மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த தடை பயணத்தை தடை செய்ய வேண்டும். சென்றால் அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும். காரணம், இவர் தமிழ்நாட்டில் ஊழலை அழித்து போல தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வழக்கமே கலவரத்தை தூண்டுவது. தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுவதற்காக அவர் அமைதி பூங்காவாக எல்லா மாநிலத்திலையும் இந்த நல்ல மாநிலம்னு சொல்லி மக்கள் வந்து வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலையில் இதை கெடுப்பதற்காக, இந்த அமைதி சூழ்நிலையை கெடுப்பதற்காக இங்கே நடைபயணம் புறப்படுறாரு. இது வன்மையாக கண்டிக்கிறேன். இதை தடை செய்யணுங்கிற வேண்டுகோளை இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் எத்தனை பேர் அண்ணாமலை பாத யாத்திரை பத்தி அவதூறு சொன்னாலும் அண்ணாமலை தனது நோக்கத்துல இருந்து பின்வாங்கறதா தெரியல. முழு அட்டவணையை தயாரா வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் பிளானோட தான் இருக்காரு. எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை கிலோமீட்டர் நடைப்பயணம், எத்தனை விடுமுறை நாட்கள், எந்த தேதியில என்னைக்கு நிறைவடையும்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காரு. என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை துவங்க இருக்கிறது. நாளை சாயங்காலம் 4:30 இது தொடங்குது. நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் இதில் முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். நாளையிலிருந்து துவங்கக்கூடிய யாத்திரை August 22 வரை Phase 1. இது வந்து நம்முடைய அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையில் அந்த பகுதியில் நடக்கும். மாநில தலைவராக எல்லா இடத்துலையுமே வந்து நான் கலந்துக்கிறேன். அதே போல் அடுத்து Phase 2 இன்னொரு பகுதிக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர் இதை வந்து வழிநடத்துவார். அதே போல் 5 Phases இந்த யாத்திரை நடக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே செல்ல இருக்கின்றோம். இந்த யாத்திரையை பொறுத்தவரை மக்கள் இருக்கின்ற பகுதியில் சட்டமன்றத்திற்குள்ள கால்நடையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் செல்வார்கள். கால்நடையாக கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் கால்நடையாக இந்த பயணம்
எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதே போல நம்முடைய பேருந்து, இந்த யாத்திரைக்காக ஒரு சிறப்பு பேருந்து நம்முடைய கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டருக்கு மேல் பேருந்து டிராவல் பண்ணும். ஸோ மொத்தமாக கால்நடை பேருந்து இரண்டும் சேர்ந்து 234 தொகுதியும் கூட நம்ம ஜனவரிக்குள்ள இன்னைக்கு நம்முடைய எண்ணத்தின்படி ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்பது முடிக்கணும். ஜனவரி 11ஆம் தேதியையும் வச்சிருக்கோம். ஏன்னா இடையில மழைக்காலம் இருக்கு, சில முக்கியமான காலகட்டத்தில் இருக்கு, யாத்திரையை வந்து நம்ம லீவ் விட வேண்டி இருக்கு, ஒரு நாள் இரண்டு நாள் அந்த மாதிரி. நாளைக்கு ஒரு இன்னாகரல் ஃபங்க்ஷன் மட்டும்தாங்கன்னா 10 இடத்துல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கு. இந்த 168 நாள்ல 10 இடத்துல 10 மாநகரத்துல பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்கும். நாளைக்கு வந்து துவக்கு விழா மட்டும்தான், நிறைவு விழா வந்து மிகப்பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கட்சியினுடைய உத்தேசம். துவக்கு விழா கான்ஸ்டுவன்சி நம்பர் 1ங்கன்னா 29ஆம் தேதி சாயங்காலம் தான் முதல் கான்ஸ்டுவன்சி ராமநாதபுரத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்கன்னா நாளைக்கு வந்து துவக்கு விழா. யாத்திரையினுடைய துவக்கம் வந்து நாளைக்கு துவக்கு விழா முடிந்தவுடன் 29ஆம் தேதி சாயங்காலம் சட்டமன்ற முதல் சட்டமன்றத்திலிருந்து 29ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து புறப்படும். யாத்திரை வந்து எல்லோருமே வெல்கமுங்கண்ணா. நாம வந்து அழைப்பு அழைப்பில்லை என்பதை தாண்டி ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நம்ம கூட நிற்கிறாங்களோ எல்லாருமே வெல்கம். இந்த பாத யாத்திரைக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா இல்லையான்னு உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இன்றும் உங்கள் ஆதரவை தேடி TM இன்ஃபர்டைன்மெண்ட் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.